சமையல் ஆரம்பிச்சிட்டீங்க என்கிட்ட சொல்லாமே. ஆமா, நான் எனக்கு டைம் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால நான் சாம்பார் வச்சிட்டேன். மத்ததெல்லாம் நம்ம பாக்கலாம் இப்போ. கண்ணக்கிழங்கு வறுவல், மாங்காய் பச்சடி, அப்புறம் வேற என்ன செஞ்ச, வடை, பாயாசம், வேற என்ன செய்யணும் எல்லாம் இப்ப பண்றதெல்லாம் பாக்கலாம். சரிமா, பாக்கலாம். இப்போ நான் சாம்பார் வச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் சோப்பி வர லேட் ஆகிடுச்சு, நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து சாம்பார் வச்சு காட்டுறேன். இப்போ இருக்கிற மீதி டிஷ் எல்லாம் பாருங்கள். இந்த இந்த லாஸ்ட்டாக காய் வேகுது, காய் வெந்துகிட்டு இருக்கு. வெந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, அப்பளம் வறுத்து எடுத்துக்கலாம். சாம்பார் வச்சாச்சு, கண்ணக்கிழங்கு வறுத்துக்கிடலாம். கண்ணக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு, வெறும் மிளகாத்தூள் இது ஒரு 1.5 டீஸ்பூன் போடுவோம் போதும். காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு அலசினாலும் அதில் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக அந்த மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெறும் கலந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போது நல்லா கருணக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு, வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து மாங்காய், மாங்காய் பச்சடி செய்ய மாங்காய் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு மாங்காய் பச்சடியும் கண்ணக்கிழங்கு வறுத்துட்டு மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம். சாம்பாருக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. கண்ணக்கிழங்கை இப்போ வறுத்து எடுத்துக்கிடுவோம். மாங்காய் போட்டு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நல்லா ரொம்ப கடிக்கிடாமல் சீஞ்சிக்காமல் எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு அப்படியே சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிறலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நானும் கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன், மீடியமாக வச்சு வேக விட்டுருக்குறேன். சூப்பராக வந்துடும்ப்பா, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதை ஊற்றி வருது பார்த்தீங்களா, அது இதெல்லாம் அப்போ வெந்துருச்சின்னு அர்த்தம். இதே எடுத்து வச்சுக்கிற வேண்டியதுதான். கொஞ்சம் அளவு இன்னும் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிற வேண்டியதுதான். இது மாதிரி தான் கண்ணக்கிழங்கு சிம்பிளாக வறுத்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதோட சேர்த்துக்கிடலாம். ஆனால் என்கிட்ட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் அதை சேர்த்துக்கிறல. வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வறுத்தாலே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வறுத்து கண்ணக்கிழங்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். இப்போது கடை காஞ்சிச்சுப்பா, எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சின்ன மாங்காய் தான், இந்த எண்ணெய் போதும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கையோடு தாளித்து விட்டுட்டோம்னா நாங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். அப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை அப்படியே போட்டுக்கிற வேண்டியதுதான். வேறு ஒன்றுமே இல்லை. மிளகாத்தூள் வேண்டாம், ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் டேஸ்ட்லேயே சாப்பிட்லாம் நம்ம, நல்லாயிருக்கும். மாங்காயை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே திரும்ப கிளறி விட்டுட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி உப்பும் போட்டுட்டு மூடி வச்சா கொஞ்சம் நேரத்தில் வெந்து போயிடும் மாங்காய். அதுக்கப்புறமா வெள்ளம் போட்டுக்கிடலாம். நம்ம மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா வெள்ளமும் போடுறோம்ல, அதனால் அதுலேயும் கொஞ்சம் உப்புலாம் இருக்கும். அப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வேகட்டும் மாங்காய் நல்லா தண்ணியில், மூடி வச்சிடலாம். அடுத்தது உளுந்த வடை செய்யலாம். அதுக்கு வந்து உளுந்து 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதை ஊற வச்சதை அப்படியே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வரலாம். உளுந்த வடைக்கு உளுந்தும் நமக்கு என்ன பச்சரிசியும் கொஞ்சம் 2-3 ஸ்பூன் பச்சரிசி அதில் கலந்து பிசைஞ்சு எல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போது மாங்காய் நல்லா வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
நல்லா வெந்திருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நேரத்தில் வெல்லம் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை போட போகிறேன். ஒரு 5 ஸ்பூன் போடுறேன் நான் இந்த நாட்டு சக்கரையை. அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் கிடைக்கும். இல்லை மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. போதும். இப்போ இதெல்லாம் அப்படியே சேர்த்து நல்லா கிளறி சக்கரை கொஞ்சம் கரையிற அளவுக்கு நாட்டு சக்கரை சூப்பராக இருக்கும். இந்த இதை வந்து சாம்பாருக்கு சாப்பிட்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது தொட்டுக்கிட்டு இப்போ மாங்காவே கிடைக்கல. அப்படியே ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது மாங்காய். அதனால் ஏதோ கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் நான். மாங்காய் நல்லா வரும்போது நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே உரமாக வச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இந்த உளுந்துக்கு உளுந்தை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோமா, உளுந்தை வடக்கி இந்த இது போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு கொஞ்சம் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதையும் சேர்த்து கலரிக்கிடலாம். அப்புறமா மொத்தமாக கலரிக்கிடலாம். அப்படியே வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் இது, நீல வாக்கில் அரைஞ்சிருக்கிறேன். இந்த ஒரு வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி ஒரு 2-3 இனுக்கு, ஒரு கருவேப்பிள்ளை ஒரு 2 இது, 2 கொத்து இது, இஞ்சி கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லது உடம்புக்கு. இந்த வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் நான். ஓகே சரி. அதெல்லாம் போட்டு என்ன செய்யணும்னா, கரண்டிலலாம் ஸ்பூன்லாம் கிளறக்கூடாது, அப்படியே கையில் போட்டு அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு போட்டுருவோம். ரொம்ப முக்கியமானதாச்சு உப்பு. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. உப்பு அப்புறம் பார்த்துக்கலாம். கட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கட்டியாக அரைச்சிட்டேன்ல உளுந்த கூட. நல்லா பிணைஞ்சிட்டோமா, வெங்காயம் எல்லாம் கலந்ததெல்லாம் போட்டு பிணைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெயும் காய வச்சிட்டேன் அடுப்பில். நம்ம வடையை போட்டுக்கிருவோம். ஓகே, அவ்வளோதாங்க. வேக வேகமாக முடிச்சிடலாம். தண்ணி தொட்டு தொட்டுக்கிட்டு போட்டோம்னா டக்கு டக்குன்னு உழுவும் வடை. ஓகேம்மா. கையில் தண்ணி தொட்டுட்டு வடை மாவை எடுக்கணும். இது அப்படியே வச்சு ஒரு உருண்டை ஒரு குழியை போட்டு போட்டுற வேண்டியதுதான். திருப்பி விட்டுக்கலாம் வடையை. இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது, இது இப்போ தான் போட்டோம்ல. பாயாசத்துக்கு ஜவ்வரிசி பாயாசம் மட்டும் செய்யலான்ட்டு ஒரு பெரிய ஆசை. சாம்பார் வச்சு இப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டுல, அதனால கொஞ்சோண்டு ஜவ்வரிசி பாயாசத்துக்கு ரெடி பண்ணி தங்கிட்டு. என்ன ஜவ்வரிசி மட்டும் தண்ணி ஊற்றணுமா? ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் வேக ஊற்றுவோம். பாலையும் ஊற்றினோம்னா மரத்து போன மாதிரி ஆகும், அந்த ஒரு இது இருக்கும். உடனே பால் ஊற்றினோம்னா நம்ம அப்புறமா பால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். சரிம்மா. இது செகண்ட் ரவுண்டில் வடை. அடியில சிந்த சில்வர் பாத்திரம்ல புடிச்சிரும், அதனால நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். வடை சூப்பரா வந்துருச்சு, நான் இப்ப எடுத்துறேன். எடுத்து வச்சிருவேன். என்னப்பா வச்சிருக்கேன் அந்த பக்கமா, கையில கீழே குத்தும்ல, அதனால ஓரமா வச்சிருக்கேன்ப்பா. ஜவ்வரிசி வெந்துச்சுமா, நான் பால் ஊத்திக்கிறேன். நம்ம அதுலயே பால்லயே சாப்பிட்டுக்கலாம் பாயாசம். முந்திரி திராட்சை இப்ப வறுத்து போடணும். எங்க அம்மா செம்மையா வேலை பாக்குறாங்கப்பா, ரெண்டு சைடும் மாறி மாறி வேலை பாக்குறாங்க. டைம் ஆகுதுல்ல, சாப்பிடணுமே. சக்கரை போட்டுக்கிறோமா. ஓகே, பால் ஊற்றியாச்சு, சக்கரை போட்டுட்டு கிளறிடலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிச்சிடும் டக்குன்னு. டமால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் அந்த பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேம்மா. போட்டு கிளறிடுவோம். பிடிக்குது, பிடிக்குது லைட்டாக. பாயாசத்துக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை தாளிக்க வதக்கி எடுத்து ஊற்றிடலாம். முந்திரி போட்டுக்கலாமா, அப்படியே லேசாக வதக்கிக்கிறோம்.
திராட்சையும் அப்படியே சேர்ந்து வேகட்டும். என்கிட்ட இந்த திராட்சை தான் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். பாயாசத்துக்கு அப்படியே ஊற்றிக்கலாமா பாயாசத்துக்கு? அவ்வளோதான் பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சுமா. அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் நான், முந்திரிலாம் போட்டு அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளுடைய சூப்பரான சமையல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போய் சாப்பிடலாம். பாருங்க, பாயாசம், கருணக்கிழங்கு வறுவல், மாங்காய் பச்சடி, செம்மையாக இருக்குது. இன்னைக்கு இங்கே வந்து சாம்பார் இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். அம்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா, போட்டு வந்துட்டுல சாப்பாடு, சாப்பிட்டு பார்க்கலாம். ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன், சூடாக இருக்கு. வடை பாயாசத்தோட இன்னைக்கு சாப்பாடு. சும்மா ஆசை வந்துச்சு, செஞ்சேன் அவ்வளோதான். அம்மா என்னைக்குன்னா நமக்கு தோணும் போது செய்ய வேண்டியதுதான். சூப்பராக இருக்குப்பா. அப்படியே வடை மாங்காய் பச்சடி தொட்டு செம்மையா. மாங்காய் பச்சடி மிளகா தான், அது இருந்தாலே போதும், சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடலாம். அப்படியே ஒரு கருணக்கிழங்கு நல்லா வந்துருக்கு. பாயாசம் டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கலாமா? வெறும் ஜவ்வரிசி பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வச்சு வச்சு சாப்பிடுவேன். உண்மையிலே நல்லா இருக்கு சோபி, டேஸ்ட் சூப்பராக. ஓகே சரி, நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாமா? நான் சாப்பிடுவேன், நானும் என் பையனும் சாப்பிடுவோம். நான் ஒரு வாய் போதும் எனக்கு, ஒரு கிண்ணம், ஒரு அரை கிண்ணம் எனக்கு ப்ளீஸ். நல்லா இருக்கு, அதே மாதிரி சமைச்சு பாருங்க. வீடியோல எல்லாமே நான் செஞ்சு காட்டிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் போவோம். ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாம். பை பை.